ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக வாழை இலை பொதியல் மதுரை பன் பரோட்டா பண்ண போகிறோம். பாருங்கள், அதுக்கு தேவையானது 1/2 கிலோ மைதா மாவு, 2 முட்டை, கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 கப் பால், கொஞ்சம் தண்ணி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ அந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம 2 முட்டையை உடைச்சி ஊற்ற போகிறோம். ஓகே, ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ எக் பீட்டர் வச்சு நல்லா அடிச்சு விடுங்க. பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் போதும், சூப்பரா அடிச்சு விடுங்க. சூப்பரா ஃப்ளஃபியா வரக்காக தான் இந்த மெத்தடு. பாருங்க, நல்லா நுரப்பொங்க அடிச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம், இல்ல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மைதா மாவை இதில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்க, நல்லா சேர்த்துட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சு விடுங்க. பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மாவு. இப்போ நான் இது மேல வந்து எண்ணெய் ஊத்திட்டு 2 ஹவர்ஸ், 1 ஹவர் இல்லைனா 2 ஹவர்ஸ் இதை நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு துணி போட்டு மூடினாலும் ஓகே, ஒரு மூடி போட்டாலும் ஓகே. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அது கை பிசைறது தான் அதில் பதம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். பன்னு மாதிரியே உருட்டிட்டு அது மேலே நான் எடுத்து வச்சுருக்க எண்ணெயை ஊற்ற போகிறேன். நிறைய எண்ணெய் ஊற்றுக்கோங்க, அதுதான் இதில் ஸ்பெஷல். எண்ணெய் இருந்தால் தான் இந்த புரோட்டா அழகாக வரும். பாருங்க, நான் மாவை வெளியே எடுத்துட்டேன். இப்போ இது நல்லா உருட்டிட்டு ரவுண்டாக எடுக்கணும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க மாவை. நல்லா ஸ்மூத் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இந்த விரல்களுக்கு இடையில மாவை வச்சு எடுத்துக்க போறோம். இப்போ பாருங்க, பிரெட்டை ரோல் பண்ற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, பாருங்க இந்த பார்ட் நம்ம எடுக்க போறோம். இதை எடுத்து நல்லா கையில வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. பன் சைஸில் இது வரும். ஸோ பன்னு மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. ஓரமெல்லாம் நல்லா ஃபோல்டு பண்ணி பன்னு சைஸ்க்கு பண்ணிட்டேன் நினைக்கும். இதை நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்க போகிறேன். இதே மாதிரி மற்ற உருளைகளையும் நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இந்த மாவு வந்து காயக்கூடாது, காயாமல் இருக்கிறதுக்கு தான் அவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ நம்ம இந்த ரோல் பண்ணி வச்ச உருண்டைகள் மீதும் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ ஊற்றிட்டேன், நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து சுட்டுக்கலாம். பாருங்க, 1/2 ஹவர் கழித்து நான் அந்த மாவை எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு இந்த மாதிரி மாவு மேலே கை வச்சு பரத்தி விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் படப்பட அது நல்லா அகலமாக விரிஞ்சு கொடுக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா பரத்தி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த சப்பாத்தி கட்டையில் மாவு தேய்க்கும்போது சப்பாத்தி கட்டை மாவு வெளியாக வெளியே தெரியணும். அந்த அளவுக்கு இதை சன்னமாக பரத்தணும். நம்ம பாருங்கள், அழகாக கை வச்சு அப்பப்போ பரத்திட்டு கட்டை வச்சு பரத்துங்க. ஏன்னா மைதா மாவை பொறுத்த வரைக்கும் மைதா மாவு எவ்வளோ தூரம் வேணாலும் விரிஞ்சு கொடுக்கும். கோதுமை மாவு மாதிரி கிடையாது இது. ஸோ இதை நல்லா இந்த மாதிரி அகலமாக விரிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம புடவை மடிக்கிற மாதிரி திருப்பி திருப்பி மடித்து விட்டுட்டு கை வச்சு துவைக்கிற மாதிரி 2 பக்கமும் நல்லா அந்த கட்டையில் இழுத்து விடுங்க. அப்புறம் சென்டர் பாயிண்ட் அதுலேயும் நல்லா கெட்டியாக இருக்கும். அதையே நம்மளை கட்டையில் வச்சு அடித்தோம்னா சன்னமாயிரும். ஸோ இதெல்லாம் அடித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம இப்படி ரோல் பண்ணிக்க வேண்டியதுதான். பாருங்கள், அழகாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இதை கை வச்சு நல்லா அமுத்தி விட்டுட்டு இது மேலே எண்ணெய் ஊற வச்சுருங்க. அவ்வளோதான், இதை எடுத்து அப்படியே வச்சுக்கலாம். எல்லா உருண்டைகளையும் இதே மெத்தடில் பண்ணி வைங்க. கல் நல்லா சூடாக்கிக்கோங்க. இப்போ நம்ம புரோட்டா போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். கை வச்சு இப்படி நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு சைடும். இப்போ ரெண்டு சைடும் வெந்ததுக்கப்புறம் நல்லா திருப்பி விட்டுட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். பாருங்கள், நான் வாழை இலையில் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா, நான் வாழை இலை பொரியல் பன் புரோட்டாவாக இதை போட போகிறேன். பாரு, பாருங்க இந்த புரோட்டா மேலே நான் எக் மசால் வைக்க போகிறேன். ஆல்ரெடி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த புரோட்டா மேலே இதை வச்சு போகிறேன். பாருங்கள், நல்லா கரண்டி வச்சு எல்லா பக்கமும் பரத்தி விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே இன்னொரு புரோட்டாவை வச்சுக்க போகிறேன். ஓகே, இப்போ புரோட்டா வச்சதுக்கப்புறம் அந்த இலையை கட்டிட்டு நான் தோசைக்கல்லை வச்சு சுட்டு எடுக்க போகிறேன். பாருங்க, அது கட்டியாச்சு, ஒரு மூடியும் போட்டாச்சு. பாருங்க, ஒரு 5 இல்லைன்னா 10 நிமிஷம் இதை வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். சுட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான வாழை இலை பொரியல் மதுரை பன் புரோட்டா ரெடி ஆயிடும். இதை ரெடி ஆயிடுச்சு, நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள், அழகாக அதை கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். வாவ், ஸ்பெஷலாக கலர்ஃபுல்லாக முட்டையெல்லாம் உடையாமல் அழகாக ரெடி ஆயிருக்கு. நல்ல மசாலாவில் ஊறியிருக்கு. கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.